சப்ஸ்கிரைப் செய்து பிரித்தானியாவில் பள்ளி செல்லும் குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்கு இது இலவசம் அரசு முக்கிய அறிவிப்பா பள்ளி குழந்தைகளுக்கு எப்போது தடுப்பூசி அமெரிக்காவின் உயர்மட்ட மருத்துவ நிபுணர் அறிவிப்பா பிரான்ஸ் முன்னாள் ஜனாதிபதிக்கு தண்டனை கிடைக்குமா வெளியாகிறது முக்கிய தேர்வு பிரித்தானியாவில் இனி ஒருவரது கழுத்தை நிறுத்தால் கடுமையான தண்டனை விதிப்பு தமிழகத்தில் அதிரடி காட்டும் சீமான் இலங்கைக்கு ஜெனீவாவில் காத்திருக்கின்ற மற்றும் ஒரு சவால் இருந்து தடுப்பூசிகள் பெறும் செயற்பாடு நிறுத்தம் இனி இதையும் பிரித்தானியாவிலிருந்து பிரான்சுக்குள் கொண்டு வரக்கூடாது மாணவி ஒருவர் முன்வைத்த கோரிக்கையை உடனடியாக அமல்படுத்திய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ பிரபல ஐரோப்பிய நாட்டில் உடனடியாக அவசர நிலை பிரகடனம் பிரித்தானியாவில் பள்ளி செல்லும் குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்கு இது இலவசம் அரசு முக்கிய மார்ச் மாதம் எட்டாம் தேதி தொடங்கி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் திட்டத்தின் ஒரு பகுதியாக பள்ளிகள் குழந்தைகளுடன் உள்ள குடும்பங்களுக்கு இலவச கொரோனா வைரஸ் வீட்டு சோதனை கருவிகள் வழங்கப்படும் என்று பிரித்தானிய அரசு அறிவித்துள்ளது அறிகுறிகள் உள்ளதா என்பதை பொருட்படுத்தாமல் குழந்தைகளின் வீடுகளுக்கு வாரத்துக்கு இரண்டு முறை இலவச சோதனை கருவிகள் வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பஸ் டிரைவர்கள் உட்பட பள்ளிகளில் பணிபுரிகின்ற பெரியவர்களுக்கும் இந்த சோதனை வழங்கப்படவுள்ளது உள்ளது பெற்றோர்களும் தங்களுக்கான கொரோனா சோதனையை எடுத்துக்கொள்வதன் மூலம் பள்ளிகள் மேலும் ஒரு அடுக்கு பாதுகாப்பானதாக உறுதி செய்யப்படும் என்று கல்வித்துறை செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் ஜனவரி முதல் முக்கிய தொழிலாளர்களின் குழந்தைகள் தவிர பிரித்தானியாவில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன இந்நிலையில் அரசாங்கம் அறிவித்துள்ள நான்காம் கட்ட ஊரடங்கு தளர்வு நடவடிக்கையின் முதல் நிலையாக வருகின்ற மார்ச் மாதம் எட்டாம் தேதி அனைத்து பள்ளிகளும் மீண்டும் திறக்கப்பட உள்ளது பள்ளி குழந்தைகளுக்கு எப்போது தடுப்பூசி அமெரிக்காவின் உயர்மட்ட மருத்துவ நிபுணர் அறிவிப்பார் அமெரிக்காவில் இந்த ஆண்டு இறுதியில் அல்லது இரண்டாம் ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு கோவிட் தடுப்பூசி வழங்கப்படும் என்று அமெரிக்காவின் உயர்மட்ட மருத்துவ ஆலோசகர் ஆந்தனி குறிப்பிட்டுள்ளார் பள்ளி வயது குழந்தைகளுக்கு பெருமளவில் தடுப்பூசி போடுவதால் மில்லியன் கணக்கான குழந்தைகள் விரைவில் பள்ளிகளுக்கு செல்ல முடியும் என்றும் இப்போது வீட்டில் தங்களுடைய பிள்ளைகளை கவனித்துக் கொள்கின்ற மில்லியன் கணக்கான பெற்றோர்கள் மீதான சுமயம் குறியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஆல்ட சில்ட்ரன் எனப்படுகின்ற பதினோரு வயது முதல் பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட திட்டமிட்டு வருவதாகவும் அவர்களை தொடர்ந்து மூன்று முதல் பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தடுப்பூசி வழங்க பரிசீலித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தடுப்பூசி நாட்டின் மூன்றாவது அவசர கால தடுப்பூசியாக எஃப்டி அங்கீகரித்துள்ள நிலையில் குழந்தைகளுக்கு தடுப்பூசி வழங்குவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது

பிரான்ஸ் முன்னாள் ஜனாதிபதிக்கு தண்டனை கிடைக்குமா வெளியாகிறது முக்கிய தீர்ப்பு பிரான்ஸ் முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலஸ் சர்க்கோசிக்கு எதிராக முறைகேடு வழக்கில் நீதிமன்றம் திங்களன்று தீர்ப்பை அறிவிக்கும் தகவல் வெளியாகியுள்ளது மொனோக்கோவில் வேலை வழங்கப்படும் என்ற உறுதிமொழியுடன் ஒரு முக்கிய நீதிபதிக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக பிரான்ஸ் முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலஸ் சர்கோசி நீதிமன்ற விசாரணையை எதிர்கொள்கின்றார் இரண்டாயிரத்து பன்னிரண்டு ஜனாதிபதி பதவியிலிருந்து வெளியேறியதிலிருந்து பல ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு வருகின்ற அறுபத்தி ஆறு வயதான நிக்கோலாஸ் சர்கோசிக்கு அரசு தரப்பு சட்டத்தரணிகள் சிறை தண்டனையை கோருகின்றனர் மட்டுமின்றி நீதிபதி கிளிபட் அதிக ஊதியத்துடன் சட்ட உதவி அளிக்கும் பொறுப்புக்கு வர காரணமான அனைத்து அம்சங்களையும் இன்னும் ஒரு விசாரணையில் வெளிக்கொண்டு வரப்படும் என்றும் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர் ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக கெடுகளவு கூட தவறளிக்கவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நெகலோஸ் சர்கோசி மீதான முறைகேடு வழக்கு நிரூபணமானால் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒரு மில்லியன் யூரோ அபராதமும் விதிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் இனி ஒருவரது கழுத்தை நெறித்தால் கடுமையான தண்டனை விதிப்பா பிரித்தானியாவில் இனி ஒருவருடைய கழுத்தை பிடித்து குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை குடும்ப பிரச்சனைகளில் பெரும்பாலான குற்றவாளிகள் பாதிக்கப்படுகின்றவரின் கழுத்தை நிறுத்தமாக வைத்துள்ளனர் அவ்வாறு குற்றம் சாட்டுகின்றவர்கள் பெரும்பாலும் பொதுவான தாக்குதல் குற்றச்சாட்டுக்கு மட்டுமே உட்படுத்தப்படுகின்றார்கள் அதாவது ஆறு மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படுவார்கள் இதில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும் என பல ஆண்டுகளாக அரசியல்வாதிகள் மற்றும் பிரச்சாரர்கள் முயற்சி செய்து தோல்வியுற்றனர் அரசாங்கம் ஆரம்பத்தில் சட்டத்தை மாற்றுவதற்கான இந்த திட்டமும் இல்லை என்று கூறியிருந்தது முன்னாள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆணையர் லேடி நியூலவ் மற்றும் பிரச்சாரர்கள் இணைந்து கடந்த மாதம் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என மனு அளித்திருந்த நிலையில் இப்போது உள்நாட்டு துஷ்பிரயோக மசோதாவில் திருத்தம் கொண்டு உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது இந்த புதிய உள்நாட்டு துஷ்பிரயோக சட்ட திருத்த மசோதாவில் வேண்டுமென்றே மற்றொரு நபரின் கழுத்தை நெறிப்பது அல்லது அவர்களின் திறனை பாதிக்கும் வேறு எந்த செயலையும் செய்வது ஒரு குறிப்பிட்ட குற்றமாக மாற்ற அமைச்சர்கள் திட்டமிட்டுள்ளனர் அதன் அடிப்படையில் குற்றவாளிகளுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்பட இது பெரும்பாலும் இங்கிலாந்து மற்றும் வேல்சுக்கு மட்டுமே பொருந்தும் என கூறப்படுகின்ற இந்த சட்டம் தற்போது ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் பரிசீலிக்கப்படுகிறது தமிழகத்தில் அதிரடி காட்டும் சீமான் தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது வேட்பாளர்களை தேர்வில் பிற அரசியல் கட்சிகள் மும்முரமாக வேலை பார்த்து வருகையில் முதல் கட்சியாக தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிமுகப்படுத்துகின்றார் சீமான் தனி தொகுதிகளில் தோல் குடிகளை நிறுத்தியதோடு மட்டுமில்லாமல் இதுவரை தேர்தல் அரசியலில் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களை தேடி கண்டறிந்து அவர்களுக்கும் பிரதிநிதித்துவம் தந்தது நாம் தமிழர் கட்சி பாலியல் சிறுபான்மையினரான திருநங்கையை தேர்தல் களத்தில் நிறுத்தியது கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இருபது தொகுதிகளில் ஆண்களையும் இருபது தொகுதிகளில் பெண்களையும் வேட்பாளர்களாக களமிறக்கியது நாம் தமிழர் கட்சி இந்த வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் வருகின்ற மார்ச் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணியளவில் சென்னை ராயப்பேட்டை ஓஎம்சிஏ திடலில் நடைபெறுகிறது இலங்கைக்கு ஜெனிவாவில் காத்திருக்கின்ற மற்றொரு சவால் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரவுள்ள தீர்மானம் இன்று ஜெனிவா மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது பிரித்தானியா ஜெர்மன் மற்றும் கனடா ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து எடுத்த தீர்மானமே சமர்ப்பிக்கப்பட உள்ளது இந்த தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு எதிர் வருகின்றாம் தேதி நடைபெற தெரிவிக்கப்படுகின்றது இந்த தீர்மானத்தின் பிரதி இலங்கை வெளிவிவகார அமைச்சுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மனித உரிமை ஆணையாளர் மிச்சேல் பட்சேட்டினால் அண்மையில் முன்வைக்கப்பட்ட தீர்மானத்தில் உள்வாங்கப்பட்டுள்ள சில விடயங்கள் இந்த தீர்மானத்தில் உள்ளடக்கப்படவில்லை என வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மனித உரிமை ஆணைக்குழுவில் வாக்களிக்க நாற்பத்தி ஏழு நாடுகள் மாத்திரமே தகுதி பெற்றுள்ளன இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள தீர்மானத்திற்கு இலங்கைக்கு சார்பாக வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்கான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்தியா தமக்கு சார்பாக வாக்களிக்கும் என்று நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி ஒரு நாடுகள் இலங்கைக்கு ஆதரவாக வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளதாக அறிய முடிகின்றது இந்தியாவிலிருந்து தடுப்பூசிகள் பெரும் செயற்பாடு நிறுத்தம் இந்தியாவிலிருந்து இதுவரை காலமாக பெற்றுக்கொண்ட கொண்ட ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ரஜெனிகா கோவிட் நைன்டீன் வைரஸ் தடுப்பூசிகளை இனிமேல் இங்கிலாந்தின் பிரதான நிறுவனத்திடமிருந்தே பெற்றுக்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அதற்கான அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளதாகவும் அவுடக உற்பத்திகள் விநியோக ஒழுங்குத்துறை ராஜாங்க அமைச்சர் சண்டா ஜெயசுமன தெரிவித்துள்ளார் இலங்கையில் பொதுமக்களுக்கு பயன்படுத்த வெளிநாடுகளிலிருந்து கோவிட் நைன்டீன் வைரஸ் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளும் வேலை திட்டம் குறித்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இப்போது வரையில் நான்கு லட்சம் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளன அடுத்த கட்டத்தில் மேலும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன ரஷ்யாவில் ஸ்புட்னிக் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளும் பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை அடைத்துள்ளது விரைவில் அவற்றை நாட்டுக்கு கொண்டு வருவோம் சீனாவின் இரண்டு தடுப்பூசிகள் குறித்தும் ஆராயப்பட்டு வருகின்றது ஆனால் இப்போது வரையில் சீனா எமக்கு கொடுத்துள்ள பரிசோதனை மாதிரிகள் போதுமானதாக இல்லை எனவே அது குறித்து சீனாவுடன் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் அதேபோல உறுதியாக கூடிய அமைச்சரவைக் கூட்டத்தில் மூன்று அமைச்சரவை பத்திரங்களை நான் முன்வைத்துள்ளேன் அதில் பிரதான ஒன்றாக இந்தியாவிலிருந்து ஆக்ஸ்போர்ட் அஸ்டிசெனிகா தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாது நேரடியாக பிரதான நிறுவனத்திடமிருந்தே ஆக்ஸ்போர்ட் அஸ்திசெனிகா தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யும் அமைச்சரவை பத்திரமாகும் அதற்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது இந்தியாவின் சீரம் நிறுவனத்துடன் ஆரம்பத்தில் நாம் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டு இலங்கைக்கு பதினெட்டு மில்லியன் தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்தோம் ஆனால் அவர்களால் பத்து மில்லியன் தடுப்பூசிகளை வழங்க முடியும் என அறிவித்தனர் எனவே ஆக்ஸ்போர்ட் அசிர தடுப்பூசிகளை உற்பத்தி செய்யும் வேறு நிறுவனங்களுடன் இது குறித்து கலந்துரையாடி பார்த்தோம் ஆனால் எமக்கு சாதகமான பதில் கிடைக்கவில்லை எனவே இங்கிலாந்தில் உள்ள பிரதான நிறுவனத்திடம் கலந்துரையாடி பார்த்தோம் அவர்கள் எமக்கு கேட்கும் தொகை தருவதாக குறிப்பிட்டனர் எனவே இங்கிலாந்தில் நிறுவனத்திலிருந்தே பெற்றுக்கொள்ள தீர்மானம் எடுத்துள்ளோம் அதுக்கமைய இனிமேல் நாம் ஆக்ஸ்போர்ட் அசிஜெனேகா தடுப்பூசிகளை பிரித்தானியாவிலிருந்தே பெற்றுக்கொள்ள உள்ளோம் எதிர்காலத்தில் ஏதேனும் நெருக்கடிகள் ஏற்பட்டால் மீண்டும் இந்தியாவிடம் பேசி பார்க்க முடியும் இப்போது இமக்கான தேவையை எங்கிருந்து பூர்த்தி செய்ய முடியும் என்பதையே நாம் கருத்தில் கொள்கின்றோம் இந்தியாவிலிருந்து வருகின்ற தடுப்பூசியாக இருந்தாலும் வேறு நாடுகளில் உற்பத்தி செய்யும் தடுப்பூசியாக இருந்தாலும் எந்த வேறுபாடும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இனி இதையும் பிரித்தானியாவிலிருந்து பிரான்சுக்குள் கொண்டு வரக்கூடாது பிராக்ஸிட் கட்டுப்பாட்டால் பிரித்தானியர்கள் கவலை பிராக்ஸிட்டால் ஏற்படுகின்ற தொல்லைகள் நாள்தோறும் காளான் போல புதிது புதிதாக முழித்துக் கொண்டே இருக்கின்றன முதலில் பிரெக்சிட்டால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு மட்டுமே நஷ்டம் என்று கருதப்பட்ட நிலையில் தினந்தோறும் புதிது புதிதாக பிரித்தானியர்களும் பல்வேறு எரிச்சலூட்டும் விடயங்களை சந்தித்து வருகின்றார்கள் யானை தன்னுடைய தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொண்டது போல முதலில் பிரித்தானியாவின் மீன் வர்த்தகத்துக்கு வந்தது தொல்லை இப்போது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் வாழ்கின்ற பிரித்தானியர்களின் பொழுதுபோக்குக்கு கூட தொல்லை வந்துள்ளது பிரான்சில் வாழ்கின்ற பிரித்தானியர்கள் தங்கள் நாட்டில் ஆசையாக வளர்க்கின்ற தாவரங்களை பிரான்சுக்குள் தங்களுடன் கூடவே கொண்டு வந்து அவற்றை பிரான்சில் பயிரிட்டு வளர்ப்பது உண்டு ஆனால் இப்போது அதுக்கும் பிரச்சினை வந்துவிட்டது பிரித்தானியாவிலிருந்து பிரான்சுக்கு தாவரங்களை கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளது சில தாவர நோய்கள் மற்றும் கலைகள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் நுழைவதை தவிர்ப்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து தாவரங்களை கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தாவரங்களின் விதைகளை துறை சார்ந்த நிபுணர்கள் ஒருவரிடம் பெற்ற சான்றிதழுடன் பிரான்சுக்குள் கொண்டுவர அனுமதிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதற்கு மாற்ற செலவு கணக்கிட்டால் பிரித்தானியாவிலிருந்து தாவர விதைகளை கொண்டு வருவதற்கு பதிலாக பிரான்சிலேயே உங்களுக்கு பிடித்த தாவரங்களை வாங்கிக் கொள்ளலாம் அவ்வளவு செலவு பிடிக்கும் வேலையாக எய்துள்ளது ஒருவர் முன்வைத்த கோரிக்கையை உடனடியாக அமல்படுத்திய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ பாடசாலை ஒருவர் முன்வைத்த கோரிக்கைக்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ உடனடியாக தீர்வு வழங்கியுள்ளார் திருகோணமலை மதவாட்சி பாடசாலை மாணவியொருவர் பாடசாலை விளையாட்டு மைதானத்தை அபிவிருத்தி செய்து தருமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் கமரங்கடவள பிரதேச செயலாளர் பிரிவில் கியூலே கடவள வித்தியாலயத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கிராமத்துடன் உரையாடல் நிகழ்ச்சி திட்டத்தின் போதே இந்த மாணவி மேற்படி கோரிக்கையை முன்வைத்திருந்தார் ஜனாதிபதி அந்த சந்தர்ப்பத்திலேயே விளையாட்டு மைதானத்தை அபிவிருத்தி செய்யும் பணியை ராணுவத்தினரிடம் ஒப்படைத்தார் மாணவியின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் ராணுவத்தின் பொறியியல் பிரிவு இரண்டு மணி நேரத்துக்குள் விளையாட்டு மைதானத்தின் அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்துள்ளது பிரபல ஐரோப்பிய நாட்டில் உடனடியாக அவசர நிலை பிரகடனம் ஐரோப்பிய நாடான பின்லாந்தில் அவசர கால நிலைமை உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படுவதாக அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது கொரோனா தொற்று எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவது காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் விளக்கமளித்துள்ளது எது தொடர்பாக அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் பின்லாந்தில் கோவிட் நைன்டினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மற்றும் தொற்று மிக வேகமாக உயர்ந்துள்ளது புதிய வகை வைரஸ் மாறுபாடுகளினால் ஏற்படுகின்ற நோய் தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இது தொற்று நோயை மேலும் துரிதப்படுத்தலாம் மற்றும் நோய் தொற்றுகளின் எண்ணிக்கையை குறைக்க முடியாவிட்டால் மருத்துவமனை மற்றும் தீவிர சிகிச்சை ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே அவசர கால நிலையை பிரகடனம் செய்யும் அரசாங்கத்தின் முடிவு உடனடியாக நடைமுறைக்கு வரும் திரும்ப பெறும் வரை இது நடைமுறையில் இருக்கும் என்று பின்லாந்து அரசாங்கம் தெரிவித்துள்ளது